அனைவருக்கும் வணக்கம். நீர் மேலாண்மையில் சிறந்து காணப்படும் சிந்துவெளி நாகரிக பகுதி எது எதுன்னு பார்த்தீங்கன்னா தோலவிரா. இந்த தோலவிரா என்பது குஜராத் மாநிலத்தில் அமைந்திருக்கிறது. இப்போ நீர் மேலாண்மையில் சிறந்து காணப்படும் எது எது பார்த்தீங்கன்னா தோலவிரா. அடுத்து இரண்டாவது கேள்வி, ஹரப்பன் கலாச்சாரம் பற்றிய பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள். தாய் தேவி பக்தர்களின் ஆதிக்கம் கருவுறுதல் கலாச்சாரத்தில் மக்களின் நம்பிக்கை இருந்தது. சரி, ஹரப்பாவில் முக்கியமான தாக்குதல் ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. ஆமாம், பாதுகாப்பிற்காக ஆயுதங்கள் வைத்திருந்தாங்க. காளிபங்கனில் இருந்து 6 வகையான மட்பாண்டங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. இதுவும் சரியானது. அதே மாதிரி 6 வகையான அந்த 6 தானிய களஞ்சியங்கள் காணப்பட்ட இடம் எதுன்னு கேட்டாங்கன்னா அது வந்து ஹரப்பா. 6 வகையான மட்பாண்டங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட இடம்னா காளிபங்கன் ராஜஸ்தானில் இருக்குது. பஞ்சதந்திரம் என்ற தந்திரமான நரியின் கதையை ஒத்த ஒரு ஜாடியில் உள்ள ஓவியங்கள் லோத்தலில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டன. இதுவும் சரியானது. அப்போ 4 வந்து சரியான கூற்று. அடுத்து 3வது கேள்வி, 6 வகையான மண்பாண்டங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எது? 6 வகையான மண்பாண்டங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா காளிபங்கன். போன அந்த இதிலே பார்த்தோம், 6 வகையான மண்பாண்டங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் காளிபங்கன். 4வது கேள்வி, செம்புத்தேர் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எது? செம்புத்தேர் அந்த இடத்துல கண்டுபிடிக்க தைமாபாத். சிந்துவெளி நாகரிகத்தின் தெற்கு எல்லை மகாராஷ்டிரா பகுதியில் அமைந்திருக்கிறது. இந்த தைமாபாத் எந்த ஆற்றங்கரையில் அமைந்திருக்கிறது அப்படின்னா பிதவாரா என்ற ஆற்றங்கரையில் அமைந்திருக்கும் நகரம் தான் வந்து தைமாபாத். அடுத்து 5வது கேள்வி, செம்பினால் செய்யப்பட்ட நடன மங்கையர் சிலை கிடைக்கப்பெற்ற இடம் எது? எந்த இடத்துல இந்த செம்பினால் செய்யப்பட்ட நடன மங்கை சிலை கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா நடனமாது மொகஞ்சாதாரோ. இந்த செம்பு சிலை வந்து எப்படி செஞ்சுருக்கிறாங்கன்னா வேஸ்ட் வேக்ஸ், அதாவது அந்த மெழுகு இதை வந்து இது பண்ணி உருக்கி அதில் செஞ்சது. அந்த வேஸ்ட் வேக்ஸ் என்ற முறையில் வந்து இந்த லாஸ்ட் வேக்ஸ் என்ற முறையில் வந்து இந்த சிலையை வந்து செஞ்சுருக்கிறாங்க. இதை சர் ஜான் மார்ஷல் என்பவர் கிரேக்கர்களிடம் கூட இந்த கலை வந்து காணப்படவில்லை. இது வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் உருவாக்கப்பட்ட சிலை என்ன நினைக்கும்போது மிகுந்த ஆச்சரியமாக உள்ளது என்று சர் ஜான் மார்ஷல் கூறுகிறார். 6வது கேள்வி, சிந்து சமவெளி என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் யார் யாருன்னு தான் சர் ஜான் மார்ஷல். அவர் தான் இந்த சிந்து சமவெளி நாகரிகம் என்ற பெயரையே வைத்தவர். நான் வந்து சிந்துவெளி நாகரிகத்துக்கான ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவில் இயக்குநராக இருந்தார். 1902 1928 வரைக்கும் இருந்திருப்பார். இவர் இயக்குநராக இருக்கும்போது தான் 1920 சிந்துவெளி நாகரிகம் அகழ்வாய்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. அடுத்து, சிந்து சமவெளி நாகரிகத்தின் காலம் என்ன? கிமு 3300 1900 வரைக்கும் சிந்துவெளி நாகரிகத்தின் காலமாக கணிக்கப்படுகிறது. இதை வந்து சர் ஜான் மார்ஷல் வந்து 3250 கிமு 2750 வரை என்று சர் ஜான் மார்ஷல் குறிப்பிடுகிறார். 8வது கேள்வி, 6 வகையான தானிய களஞ்சியங்கள் காணப்பட்ட இடம் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹரப்பா. 6 தானிய களஞ்சியங்கள் வகையான 6 தானிய களஞ்சியங்கள் காணப்படும். மிகப்பெரிய தானிய களஞ்சியம் காணப்பட்ட இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மொஹஞ்சதாரோ. அதே 6 வகையான மட்பாண்டங்கள் காணப்பட்ட இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து காளிபங்கன். அடுத்து 9வது கேள்வி, பெருங்குளம் காணப்பட்ட இடம் எது? இந்த பெருங்குடல் காணப்பட்ட இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மொஹஞ்சதாரோ. வடக்கு தெற்காக படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டன. 3 புறமும் வந்து அறைகள் காணப்பட்டன. அது வந்து மொஹஞ்சதாரோவில் காணப்பட்டது. இது வந்து ஒரு புனித நீராடல் நிகழ்ச்சிக்காக பயன்படுத்தியிருக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்து நிலவுகிறது. இதன் வந்து கீழே வந்து தரைப்பகுதியில் வந்து பிட்டு மீன் அல்லது நீலக்கீழ் என்ற ஒரு வகையான தார் பூசப்பட்டு, இயற்கை தார் பூசப்பட்டு தண்ணி உட்போகாமல் பாதுகாக்கப்பட்டது. அடுத்து 10வது கேள்வி, ஆண் மற்றும் பெண் இருவரும் ஒன்றாக சேர்ந்து புதைக்கப்பட்ட கல்லறை எங்கே காணப்படுகிறது? எங்கன்னு பார்த்தீங்கன்னா லோத்தல் குஜராத்தில் தான் வந்து இந்த கல்லறை காணப்படுகிறது. சிந்து சமவெளி நாகரிக மக்கள் பெரும்பாலும் என்ன பண்ணாங்க, புதைத்தனர். வடக்கு தெற்காக வைத்து தான் வந்து அந்த இறந்தவர்களை வந்து புதைத்தார்கள். சவப்பெட்டி அடக்க முறை எங்கே காணப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஹரப்பாவில் காணப்படுகிறது. 11வது கேள்வி, கோட்டைகள் காணப்படாத சிந்துவெளி பகுதி எது? கோட்டைகள் காணப்படாத சிந்துவெளி பகுதி வந்து சான்குதாரோ. சிந்து நதிக்கரையில் அமைந்திருக்கிறது. இது வந்து பொருட்களை உற்பத்தி செய்யும் மற்றும் ஆபரண தொழிற்சாலைகளை உற்பத்தி செய்யும் இடமாக இருந்தது தான் வந்து சான்குதாரோ. அடுத்து 12வது கேள்வி, சிந்துவெளி நாகரிகம் பெரும்பாலும் நகரங்கள் பெரும்பாலும் கோட்டை மற்றும் தாழ்ந்த நகரம், சிட்டாடல் மற்றும் தாழ்ந்த நகரம் என்று பிரிக்கப்பட்டிருந்தது, இரண்டாக பிரிந்திருந்தது. ஆனால் சிந்துவெளி பகுதி மற்றும் ஒரு பகுதி வந்து மூன்றாக பிரிக்கப்பட்ட பகுதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து தோலவிரா. குஜராத் மாநிலத்தில் அமைந்திருக்கிற அந்த தோலவிரா பகுதி தான் வந்து மூன்றாக பிரிக்கப்பட்டுள்ளது. மீது எல்லா நகரமும் வந்து
இரண்டாக பிரிக்கப்பட்டுள்ளது. மேல் நகரம் அதாவது கோட்டை சிட்டாடல், தாழ்ந்த நகரம் மக்கள் பொதுமக்கள் வசிக்கும் இடம். 13வது கேள்வி, டெரக்கோட்டாவால் செய்யப்பட்ட குதிரை கண்டறியப்பட்ட இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெரக்கோட்டாவில் செஞ்சது வந்து லோத்தலில் காணப்படுகிறது. குதிரையின் எலும்பு கூடுகள் கண்டெடுக்கப்பட்ட இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சுர்கோட்டா. இது ரெண்டுமே வந்து குஜராத் மாநிலத்தில் தான் அமைந்திருக்கிறது. டெரக்கோட்டாவில் செய்யப்பட்ட குதிரைனா லோத்தல், குதிரையோட எலும்பு கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எதுன்னு கேட்டாங்கன்னா சுர்கோட்டா. 14வது கேள்வி, தோளவீரா யாரால் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜேபி ஜோஷி என்பவரால் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்டது. கோஸ் என்பவரால் காளிபங்கன் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்டது. தோளவீராவோட முக்கியமான இது எது பார்த்தீங்கன்னா, வாட்டர் மேனேஜ்மெண்ட், நீர் மேலாண்மை, மற்றும் மூன்றாக அந்த நகரம் வந்து பிரிக்கப்பட்டிருந்தது. 15வது கேள்வி, துறைமுக நகரமான லோத்தல் எந்த ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது? சரஸ்வதி ஆற்றங்கரையின் சபர்மதி ஆற்றங்கரையின் துணை ஆறான இந்த போகோவா ஆற்றங்கரையில் தான் வந்து லோத்தல் அமைந்திருந்தது, குஜராத் மாநிலத்தில். அடுத்து 16வது கேள்வி, 3 மீட்டர் அளவு கொண்ட 10 எழுத்துக்களை கொண்ட பெயர் பலகை எங்கு காணப்படுகிறது? எந்த இடத்துல காணப்படுகிறதுன்னா, தோளவிராவில் இந்த பெயர் பலகை காணப்படுகிறது. 17வது கேள்வி, காண்டா மிருகத்தின் எச்சம் அதாவது எலும்புகோல் அந்த பகுதி வந்து கண்டெடுக்கப்பட்ட இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்ரி கோட்ஜி இந்த பகுதியில் தான் வந்து காண்டா மிருகத்தின் எச்சம் கண்டறியப்பட்டது. அம்ரி கோட்ஜி என்பது வந்து கிராம நாகரிகத்தை சார்ந்தது. 18வது கேள்வி, பார்லி மற்றும் தரக்கோட்டாவினால் செய்யப்பட்ட கலப்பை கண்டெடுக்கப்பட்ட இடம் எது பார்த்தீங்கன்னா, பானவாதி. பார்லி அதிகமாக கண்டெடுக்கப்பட்டது, தரக்கோட்டாவில் செய்யப்பட்ட கலப்பை. உண்மையாகவே நிலத்தை உழும் கலப்பை இங்கே கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, காளிபங்கனில் கண்டுபிடிக்கப்பட்டது. 19, உதட்டு சாயம் கண்டுபிடிக்கப்பட்ட சிந்துவெளி நாகரிக பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா, சான்குதாரோ. இங்கே வந்து கோட்டை அதாவது சிட்டாடல் இல்லாத பகுதி, ஆபரணங்கள் அணிகலன்கள் உற்பத்தி மையமாக விளங்கிய இந்த பகுதி சான்குதாரோவில் தான் வந்து உதட்டு சாயம் கண்டுபிடிக்கப்பட்டது. அடுத்து 20வது கேள்வி, சிந்துவெளி நாகரிகத்தின் தெர்க்கு எல்லை பகுதி எது? தெற்கு எல்லை பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிராவில் உள்ள தைமாபாத். சர்டுகை வந்து ஆப்கானிஸ்தானில் இருக்குது. இது வடமேற்கு பகுதி அல்லது வடக்காக காணப்படுகிறது. ஆலம்கீர்பூர் உத்தரப்பிரதேசம் கிழக்கு எல்லை, சுட்கா ஜெண்டோர் மேற்கு எல்லை, ஈரான் மற்றும் பாகிஸ்தான் அந்த பார்டரில் அமைந்திருக்கிறது. அப்போ தெற்கு எல்லை பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா, தைமாபாத் மகாராஷ்டிராவில் அமைந்திருக்கு. நன்றி, அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம்.